வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய மா ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, வாங்கினதே நம்ம வெறும் தண்ணியில் மட்டும் தான் கழுவ போகிறோம். ஏன்னா வெளியிலேருந்து வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அது எப்படி வரும் பார்த்திங்கன்னா, நிறையா மருந்தடித்து நிறைய டஸ்ட்டு அழுக்குப்பட்டு புகைப்பட்டு கிருமிகள் நிறையா அதில் இருக்கும். நம்ம வெறும் பச்சை தண்ணியில் கழுவும் போது அதெல்லாம் போயிருக்குமானா, கண்டிப்பாக போயிருக்காது. அதுக்கு தான் நம்ம ஆம்வேயில் வந்து ஆம்வே ஹோம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாஷ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வாஷ் பண்ணும்போதில் அதில் இருக்க அழுக்கு, அதில் இருக்க டஸ்ட்டு, அதில் இருக்க பேட் ஸ்மெல், அதில் இருக்கிற அந்த மருந்து, இது எல்லாமே சுத்தமாக போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் அதை தான் வாஷ் பண்ண போகிறேன். தண்ணி நம்ம இதுமாரி ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். ஒரு லிட்டருக்கு ஒரு 5 ml ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம வாங்கின அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வாஷ் பண்ணுறோம். இதுபோல் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்க அழுக்கு எல்லாமே டோட்டலாக ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். நம்மளுக்கு ஃபுல்லாக ஆர்கானிக்கில் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதனால் நோ சைட் எஃபெக்ட். இது வேறு எதுவும் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பச்சை தண்ணியில் கழுவிக்கலாம். பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா. ஸோ அவ்வளோதான். இது போல் நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், நான்வெஜ்ஜாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வெளியிலேருந்து எடுத்ததை நீங்கள் சமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் இருக்க அழுக்கு, ஸோ அந்த பாக்டீரியா, அதுக்கப்புறமேட்டு அந்த மருந்துக்கிருந்து எல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேணும்னா எனக்கு அதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் வாங்கித்தரேன். மறக்காமல் இந்த சேனலை TN15 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.